ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி என்ன லஞ்ச் மெனுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி சிம்பிளாக செய்யக்கூடிய பொன்னாங்கண்ணி கீரை கடைகள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம் வாங்க. சிறுபருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். சிறுகீரை, தக்காளி, மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன், உப்பு ஒரு டீஸ்பூன், மஞ்சப்பொடி, அரைக்கிறதுக்கு தேங்காய், சோம்பு, அவ்வளோதான் ஃபேஸ்ட். இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். பொன்னாங்கண்ணி கீரையில் தக்காளி பருப்பில் மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சப்பொடி, பொன்னாங்கண்ணி கீரை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெந்ததுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றணும். ரெண்டு கிளாஸ் தண்ணியை ஊற்றி வேக வைக்கணும். இப்போ குக்கரில் வச்சு மூடி போட்டு ரெண்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். கடைஞ்சிடலாம். இப்போ சட்டி தாளிக்கிறதுக்கு பாத்திரத்தை வச்சு தண்ணி காஞ்சது சட்டி காஞ்சதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் காஞ்சதுமே ஒரு ஸ்பூன் கடுகு, ரெண்டு சிவப்பு மிளகாய், புண்ணீரமாக வதங்கின பின்னாடி இந்த கடையில் தூக்கி அரைச்சி வச்ச சோம்பு, தேங்காய், சாரி ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு சொல்ல மறந்துட்டேன், ரெண்டு பல் பூண்டு, இதையும் போட்டு நல்லா கலரி உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. உங்களுக்கு தேவைப்படுது நான் அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக செய்யக்கூடிய சிறு பொன்னாங்கண்ணி கீரை எப்படி செய்யணும்னு பார்த்தீங்க. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.